வணக்கம், இது சரவண கேமிங். என்னோடய பேர் சரவணன். நம்ம இன்றைக்கி மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண மைன்கிராஃப்ட் சீரீஸில் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐக்கன்லையும் தானே செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்புறம் நம்ம செகண்ட் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக வந்து மைன்கிராஃப்ட் வீடியோ வந்து போடாததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மைன்கிராஃப்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணேன். பண்ணக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த சேவ் ஃபைல் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகலை. நம்ம தேர்ட் பார்ட்டில் வந்து இது பண்ண பார்த்திங்களா, முடித்த பார்த்திங்களா, அதோடு வந்து நின்றுச்சு. ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ணாலும் வந்து சேவ் ஆகலை. ஸோ அதனால தான் கைஸ் கொஞ்சம் வந்து லேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அது இல்லாமல் நான் வீடியோ வந்து சேஞ்ச் பண்ணி கட்டிட்டேன். ஸோ பார்த்திங்கனாவே தெரியும், நம்ம வந்து சின்னதாக வந்து அந்த இது மாதிரி வந்து கட்டியிருந்தோம், ரீபில்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் வந்து போட்டிருந்தோம் பார்த்தீங்களா. அந்த பில்டிங்கில் வந்து ஒரு கொஞ்சம் வந்து கட்டியிருப்பேன். ஸோ ப்ளைனாக வந்து கட்டியிருப்பேன். இப்போ வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கட்டியிருக்கிறேன். ஸோ இந்த ஃபைல் வந்து சேவ் ஆனால் சரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம டேரெக்டாக வந்து ஜங்கிள் டெம்பிளுக்கு வந்து போக போகிறோம். ஸோ பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜங்கிள் வந்து இருக்குது, அதனால் ஜங்கிள் டெம்பிள் போயிட்டு அங்கே இருக்கிற புதையில வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ இவன் வந்து போகட்டுங்க, வீட்டு பக்கத்தில் போய் வெடிச்சானே வச்சுக்கோங்க, கஷ்டப்பட்டு கட்டின வீடு வந்து ஒன்றதுக்கு இல்லாமல் போயிடும். அடே வெடிடா, என்னங்க வேடா வடா வடா, ஓகே வெடிக்க மாட்டேன், நீ அவ்வளோ அடம் பிடிக்கிறான் பார்த்தீங்களா. இவ்வளோ தூரம் பக்கத்தில் போய் நின்னா தான் வந்து வெடிப்பேங்கிறான். இந்த க்ரீப்பரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து இந்த சின்னதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பாண்டா வந்து கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து அடைச்சி வச்சிடலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த இடம் சின்னதாக. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் கோழி அந்த பக்கம், இந்த பக்கம் வந்து மாடு இருக்குது. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆடுக்கு வந்து ஒரு ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து வேணால் இது வந்து பண்ணிக்கலாம், அதாவது ஃபார்மிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு மூணு இது தான் வந்து வச்சுருப்போம். ஏன்னா எல்லாமே வந்து கோதுமை மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் சீடு மட்டும் எடுத்துக்கலாம், ஏன்னா சீடு வந்து இதுக்கு வந்து தேவைப்படும். ஸோ பேரட் இருந்துச்சு அப்படின்னு வந்து அந்த டேம் பண்ணுறதுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதுனால அதை வந்து அப்படியே வந்து எடுத்துக்குவோம். ஓகே சரி, விடுங்க, இது எதுக்கு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் இங்கே வந்து வச்சிடலாம். ஸோ நம்ம தான் போகிற வழியில் ஊர்பட்டது இருக்குது. ஸோ இதை வந்து எல்லாம் இது பண்ணோம்னா வந்து மைண்ட் பண்ணோம்னாவே நம்மளுக்கு வந்து சீடு வந்து கிடச்சிரும், அதனால் வந்து இந்த சீடை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அங்கே போய் அப்படி எடுக்கிறதுக்கு இது பெட்டர், அது பாட்டு கொஞ்சம் வளரட்டும். ஸோ வளர்ந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம வீட்டை யூஸ் பண்ணி வந்து ப்ரெட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து செய்கிறதுக்கு யூஸ் ஆகும், அதனால் வந்து அது அப்படியே இருக்கட்டும். ஸோ கொஞ்சம் வந்து சீட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அப்புறமா வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து போகலாம், ஜங்கிளுக்குள்ளே வந்து போகலாம். ஸோ ஜங்கிள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பக்கமாக தான் இருக்குது, அதாவது நம்ம லாஸ்ட்டாக வந்து வில்லேஜ் வந்து பார்த்துருப்போம் நம்ம ஏரியாவுக்கு பக்கத்துலேயே. ஸோ அந்த வில்லேஜுக்கு கொஞ்சம் தூரம் சைட்லேயே வந்து இது வந்து ஜங்கிள் வந்து இருக்குது. ஸோ அந்த ஜங்கிளுக்கு போயிட்டு ஜங்கிள் டெம்பிளையும் பார்த்துட்டு அப்புறமா வந்து பேரட்டையும் டேம்ப் பண்ணுவோம், முடிஞ்சால் வந்து பாண்டாவை வந்து டேம்ப் பண்ணி வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வர போகிறோம். ஸோ இன்றைக்கி இதுதான் வந்து டாஸ்க்கு. ஓகே, ஸோ போதும்னு நினைக்கிறேன், ஆறு இருக்குது. ஸோ இன்னும் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு மட்டும் கிடச்சினா போகணும். இந்த இங்கே ஒன்று இருக்குது. ஓகே போதும்னு நினைக்கிறேன் கைஸ், நான் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு ஒரு எட்டு எடுத்துக்கலாம், அப்போ தான் வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஓகே ரைட்டு, போதுது, நம்ம வந்து அப்படியே வந்து கிளம்பலாம். ஓகே எங்கடா இங்கே. ஓகே, ஸோ இப்படி வந்து ஷார்ட்கட்டில் ஜம்ப் பண்ணி உள்ளே போயிடலாம். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து அந்த வில்லேஜுக்கு போகிற வழி. ஸோ அது சைடில் அந்த பக்கம் இருந்துச்சு, நம்ம இந்த பக்கம் வந்து சீடு எடுக்க வந்ததுனால இப்படி வந்து இருக்குது, இப்படி இருக்கட்டும். ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வில்லேஜ் இருக்குது. ஸோ இதுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது இருக்குது, ஜங்கிள் வந்து இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த தேனி இதை வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதே வந்து சொல்லுங்கள். ஓகே, நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஆனால் வந்து உடஞ்சி தான் போகுது, ஆனால் வந்து எதுவும் ஆகலை. ஸோ ஜங்கிள் வந்து இது தான். ஸோ ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வந்து இருக்குது கைஸ். ஓ பாண்டா இருக்குதுங்க, நம்ம தேடி வந்த பாண்டா கிடச்சிச்சு, ஆனால் வந்து கையில் வேறு இது இல்லையே, பேம்பு இல்லை, அது எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேம்பு வந்து கண்டுபிடிச்சி, ஓகே இல்லையா, சரி பேம்பு கண்டுபிடிச்சி நம்ம அந்த பாண்டாவை கொண்டு போய் வீட்டில் வந்து விட்டுட்டு வந்துடலாங்க. ஸோ முன்னாடியே கிடச்சிருக்குது, அதனால் வந்து ரொம்ப வசதியாக இருந்திருக்கும். ஸோ டக்கு டக்குனு ஓடி போய் அந்த பாண்டாவை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துடலாம். எங்கடா இந்த சமயம்னு பார்த்து ஒரு பேம்பு கூட கிடைக்க மாட்டேங்குதுங்க, ஏதாச்சும் ஒன்று கிடச்சிதுன்னா கூட பரவாயில்ல. ஓகே இது என்னது, ஓகே இது வந்து வாட்டர் மில்லானு, ஓகே இருக்கட்டும், இது வந்து இங்கே தான் உட்காந்துட்டு இருக்குதுங்க. ஸோ டக்கு டக்குன்னு ஓடி போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த சமயம்னு பார்த்து ஒன்று கூட கிடைக்க மாட்டேங்குது.
முன்னாடியே இருந்துச்சுன்னா கொஞ்சம் வசதியாக இருக்குன்னு பார்த்தா எதுவுமே இல்லைங்க. ஓகே, சுற்றி சுற்றி மரம் தான் இருக்குது, ஒரு பேம்பு இது கூட இல்லைங்க. நான் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அங்கே இருக்குது, ஓடி போய் டக்குன்னு ஓடி போய் அதை எடுத்துகிட்டு போய் பாண்டாக்டர் வந்து கொடுத்தா அப்படின்னா வந்து டேம் பண்ணி அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடலாம். ஸோ நம்ம ரொம்ப தூரம் வந்து கூட்டிகிட்டு போகணும் அவசியம் கூட இல்லை, ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஏன்னா காட்டுக்குள்ளே உள்ளே போய்ட்டு அப்படின்னா வந்து திருப்பி வரத்துக்குள்ளே போதும் போதும் ஆயிடும், அதனால் இது முன்னாடி இருக்கிறத வந்து அப்படியே கூட்டிகிட்டு போயிடலாம். ஒரு பாண்டாவாச்சும் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடலாம். ஓகே, போதும்னு நினைக்கிறேன், அப்படியே வந்து ஓடிடலாம். இன்னும் ஒன்று ரெண்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம், இல்லைன்னா வந்து டேரெக்டாக வந்து ஓடிடலாம். ஏன்னா 16 வந்து கிடச்சிருக்குது, நம்ம டேரெக்டாக போயிட்டு என்ட்ரன்ஸ் பக்கத்தில் இருந்துச்சா? ஓகே, எங்கடாது? ஓகே, பேரட்டு. ஓகே, பேரட்டு டேம்ப் பண்ணிடலாமா? ஆமாம், கையில் தான் சீடு இருக்குல்ல, இந்தா சாப்பிடு, உனக்காக தான் இது, வச்சுக்கோ. ஓகே, என்னங்க ஒரே ஒரு டைம் தான் சீடு கொடுத்தேன், டக்குன்னு வந்து இதாகிடுச்சு, டேம் ஆயிடுச்சு. ஓகே, ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு. ஓகே, வருதா? ஓகே, ஸ்டாண்டை வந்து உட்காந்துட்டு இருக்குதா? ஓகே, ஸ்டாண்ட் வா, என் கூட வா. ஆ, வருதுங்க வருதுங்க, சூப்பர். ஸோ நம்ம ஒன்று பிளான் பண்ணி அது ஒன்று வந்துருச்சு. ஸோ எப்படியோ ஒன்று நம்ம பிளான் பண்ண மாதிரி வந்து பேரட்டை வந்து டேம் பண்ணியாச்சு. இந்த எங்கெங்க இருக்குது இது? ஓகே, மறுபடியும் இதுதான் கிடச்சிருக்குது. சரி, ரைட் எடுத்துக்கோ. ஸோ வில்லேஜ் பக்கத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் இது இங்கே பார்த்தோம்னு தெரியலையே, ஏதாச்சும் நகர்ந்து இது போயிடுச்சுன்னு தெரியல. ஸோ பாண்டாவை வந்து காணோம், அப்படியே வந்து சுற்றி பார்ப்போம். ஓகே, இந்த இடம் இல்லை, எந்த பக்கம் போனோம்? ஓகே, இந்த தண்ணி இருக்கிற இடம், இந்த பக்கம் இருக்கிற சுற்றி போகணும். ஓகே, ஸோ ஓடி போயிடாதுன்னு நினைக்கிறேன், அதே இடத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன், போய் பார்த்தா தெரிஞ்சிடும். அடா, இது வேறு என்னென்ன இடைஞ்சல் போடுது பாருங்கள். ஸோ ஜங்கிள் டெம்பிள் பார்க்குறோமோ இல்லையோ, ஃபஸ்ட்டு வந்து பாண்டாவை தூக்கிட்டு போயிருந்துங்க. ஓகே, வில்லேஜரா? ஓகே, நம்ம இங்கே தான் வந்து பார்த்தோம். ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேனி கூட இருக்குது. ஓகே, இங்கே தானே பார்த்தோம், இங்கேங்க. அவ்வளோடா, நீ எங்கேயோ போயிடுச்சு போல, எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஸோ இங்கே தான் நம்ம உள்ளே வரும்போதே வந்து பார்த்தோம், நம்மளை பார்த்து ஓடி போயிடுச்சோ, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவான்னு முன்னாடியே தெரிஞ்சு போச்சாட்டுங்க. அதுதான் வந்து அது பாட்டுக்கு ஓடி போயிடுச்சு. மேலே எங்கேயோ பார்த்தோமே, இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தது. ஸோ இங்கே இந்த இடத்துல தான் பக்கத்தில் வந்து இது எடுத்துகிட்டு இருந்தோம், எங்கேயோ போயிடுச்சே, எங்கே போச்சுன்னு தெரியல. ஓகே, எங்கே போச்சுன்னு வந்து தெரியலைங்க, அது பாட்டுக்கு போயிடுச்சு போல். ஸோ ஹார்ஸ் தான் இருக்குது, இதை வச்சு போக முடியுமா? ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மவுண்ட் தான் உட்கார்றதுக்கு வந்து அந்த இது வந்து ரெடி பண்ணணும், அப்போ தான் வந்து ஹார்ஸை வந்து டேம் பண்ண முடியுமாம், அதாவது கூட்டிகிட்டு போக முடியும், போயிட்டு வர முடியும் ஹார்ஸ் மேலே உட்காந்து. ஸோ அது இப்போதைக்கு இல்லை, அதனால் வந்து ஸோ சார் முன்னாடியே இருந்த பாண்டாவை வந்து மிஸ் பண்ணிட்டோமே, இந்த ஒரு பேம்பு இல்லாதனால எவ்வளோ பிரச்சனை ஆச்சு பாருங்கள். நம்மளுக்கு என்ன தெரியுதுமா, இப்படி திடீர்னு வந்து முன்னாடி வந்து நிற்கும்னு, நான் கூட உள்ளே போகணும்னு நினச்சேங்க. கடைசியில் பார்த்தா வந்து ஓகே, இது என்னது? ஓகே, இது மாடா. ஸோ கடைசியில் வந்து இப்படி ஆயிடுச்சு. ஸோ பேம்பு கிடைக்காமல் வந்து பாண்டாவை வந்து மிஸ் பண்ணிட்டோம். சரி, என்ன பண்ணுறது? சரி, அடுத்தது ஸோ நம்ம வந்து இந்த இதுக்கு வந்து போனாங்க. ஸோ பேரட் வந்து வேறு இன்னொன்று வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம். அப்படியே பார்த்துட்டு நம்ம வந்து இதுக்கு போகலாம், டெம்பிளுக்கு வந்து போயிடலாம். ஸோ டெம்பிள் போயிட்டு அங்கே வந்து என்ன கிடைக்குது, அங்கே இருக்கிற புதையில வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஓகே, இங்கே தான் வந்து பக்கத்தால் வந்து இருக்குது டெம்பிள். ஸோ 280 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ 280 வந்து போனோம் அப்படின்னா வந்து ஸோ டெம்பிளை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ, எவ்வளோ பெரிய பண்ணலாம். ஓகே, ஒரு பேரட் நம்ம டேம் பண்ணு தான் பக்கத்துலேயே சுற்றிட்டு இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, இருட்டு வேறு ஆகிட்டு இருக்குது, எப்படியாச்சும் வந்து இருட்டாகிறதுக்குள்ளே ஓடி போயிருந்துங்க. இல்லை அப்படின்னா வந்து இவனுங்கள்ட்டே மாட்டி நம்ம வந்து ஃபஸ்ட்டுலேருந்து வரணும் வீட்டிலேருந்து, அதனால் ஓகே கரெக்டாக தான் போகிறோமா? ஓகே, 245-50. ஸோ இன்னும் வந்து கொஞ்சம் தூரம் தாங்க, 30 பாயிண்ட் மட்டும் எடுத்து அப்படி உள்ளே போயிட்டு அப்படின்னா வந்து டெம்பிள் வந்து தெரிஞ்சிடும். ஸோ அந்த அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதை தான் இருக்கணும். ஏன்னா இங்கே உள்ளே வந்து ஒரே ஒரு இது தான் இருக்குது. ஓகே, அது தாங்க. ஸோ எப்படியோ வந்து ஜங்கிள் டெம்பிளுக்கு வந்து வந்தாச்சு. ஓகே, அதுக்குள்ள ஸ்பைடர் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி வந்து இது இந்த ஜாம்பிஸ் எல்லாம் வராமல் இருக்கிற வரைக்கும் நம்ம எஸ்கேப்பு, ஜாம்பிஸ் வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ டக் டக்குன்னு உள்ளே ஓடி போயிடுவோம். ஸோ டெம்பிளுக்குள்ளே வந்து வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வெளிச்சம் போட்டுருவோம். ஸோ ஓகே, வந்தாச்சு, வேலை முடிஞ்சுங்க. ஓகே, என்ன வந்துருச்சு உள்ளே? ஓகே, வராதுன்னு நினச்சேங்க. ஓகே, கொஞ்சம் ஜாம்பிஸ் வேறு வருதுங்க, ஜாம்பிஸ் உள்ளே வருமா? இது வேறு தெரியாதே. இல்லை, ஒன்று ஒன்று மட்டும் நம்மளை பார்த்த நேரம் வந்துச்சா? ஓகே, எப்படி வந்து இதை வந்து இது பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து அந்த பட்டனை வந்து வச்சுருக்காங்க.
சரி, போய் பட்டனை வந்து ஆன் பண்ணி விட்டு அப்புறமா வந்து உள்ளே வந்து போவோம். எவனும் வரமாட்டான்னு நினைக்கிறதுக்கு மேலே ஓகே, கொஞ்சம் வந்து அப்படியே வந்து டார்ச்சை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அங்கங்கே வந்து டார்ச் போட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ட்ராப் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ட்ராப்பை வந்து எடுத்துக்குவோம். ஸோ இந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவை, அதனால் வந்து இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்குவோம். ஸோ எதுக்காச்சும் வந்து தேவைப்படும், அதனால் இதெல்லாம் வந்து கிடைக்கிறத வந்து அப்படியே எடுத்து வச்சோம். ஸ்கீல் என்னது, ஸோ ஓகே கயிறு இது, ஸோ கயிறு வந்து எடுத்துக்கலாம். ஓகே ஓகே, இங்கே ஒன்று இருக்குதா. ஸோ இது வந்து இந்த கயிறை மட்டும் கட் பண்ணி விட்டால் போதுங்க, ஏன்னா வந்து கயிறு வந்து காலில் பட்டுச்சுன்னா மட்டும்தான் வந்து அந்த ஏரை வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணுவோம், அதனால் வந்து அது பிரச்சனை இல்லை. ஓகே இது என்னது, ஓகே இது வந்து இந்த ரெட் டஸ்கா, ஓகே அது என்னமோ ஒன்று அந்த இது வந்து கிடைக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஓகே நம்ம வந்து ஓகே இங்கே ஒன்று அடிக்குதுங்க, கயிறு தான் கட் பண்ணிட்டோமே. சரி ஓகே, அப்படியே வந்து சைட்லன்ட்டு அப்படி சைடில் போய் இதை வந்து உடச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து உடச்சி விட்டோம் அப்படின்னா வந்து நம்ம மேலே வந்து அட்டாக் எதுவும் பண்ணாது. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு கயிறு இருக்குது போல். ஸோ முன்னாடி வந்து அந்த டஸ்க்கு மட்டும்தான் இருக்குது, டஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஒன்று அது வந்து இருக்குது. ஸோ முன்னாடி பார்த்திங்களா இந்த இடத்துல வந்து ஒரு கயிறு இருக்குது, இதை கட் பண்ணி விட்டாவே போதும். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு தேவையில்லை, ஆனால் அவன் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து யூஸ் ஆகும், அதனால் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகே உள்ளே வந்து என்ன இருக்குது, இது என்னது, ஓகே இங்கே என்னமோ இருக்குதுங்க. ஓ டிஸ்பென்சர், ஓ ஏற இதுலேருந்து அந்த கயிறில் வந்து கால் பட்டுச்சு அப்படின்னா வந்து இதுலேருந்து ஏற வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணுமா. சரி சரி ஓகே, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவோம். எங்கே எல்லாமே ஃபில்லாக இருக்குது, இதுக்குள்ளே ஏதாச்சும் கிடச்சதுனா கூட எதுவும் எடுக்க முடியாது போலங்க. ஓகே என்ன இருக்குது அப்படி, வாவ் கோல்டும் அயனும் வந்து இருக்குதுங்க. அப்போ கண்டிப்பாக வந்து தேவையில்லாத ஏதாச்சும் வந்து தூக்கி போடணும், இந்த பூவெல்லாம் வந்து தேவையில்லை, அதனால் அது எப்போ வந்தாலும் கிடச்சிக்கும், அதனால் வந்து அதெல்லாம் தூக்கி ஒட்டுக்க வந்து போட்டு இந்த கோல்டை தூக்கி வச்சுக்கலாம். அப்புறமா வந்து வேறு என்ன, ஸோ அந்த சாண்டு டேர்ட்டு இதெல்லாம் வந்து தேவையே இல்லை. ஸோ டேர்ட்டு எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டு அந்த 64 பார்த்திங்களா அதையும் தூக்கி போட்டு அதுக்கு பதிலாக வந்து இந்த அயனை தூக்கி போட்டு வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ ஜங்கிள் டெம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து கோல்டும் அயனும் வந்து கிடச்சிருக்குது. ஸோ நல்ல லூட்டு தாங்க. ஸோ இது எதுக்கு தேவையில்லை. ஓகே இந்த டிஸ்பென்சர் வந்து எதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுமா என்னன்னு தெரியல, அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அதையும் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகே வைக்க முடியாது போல், இடம் இல்லைங்க, இடம் இல்லை. இப்போ இது உடச்சாலும் வேஸ்ட்டு தானே, எப்படி எதை தூக்கி போடுறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ சைடில் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டு அப்புறமா வந்து இது பண்ணலாம். ஓகே வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த பக்கம் வந்து டிஸ்டம்பர் டிஸ்பென்சர் டிஸ்பென்சர் மட்டும்தான் வந்துருக்குது. ஓகே ஒரு ஃப்ளோவில் வந்து டிஸ்டம்பர் வந்துருச்சு, சரி பரவாயில்ல விடுங்க. ஸோ இங்கே வந்து அந்த ஏதாச்சும் வழி போகுது ஏதாச்சும் இருக்கா, ஓகே அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஸோ இந்த இதுக்கு தான் வந்து இந்த ஏரோ வந்து ட்ரிகர் பண்ணி விடுறதுக்கான இது தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸோ வேறு எதுவும் இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து இது மட்டும்தான் இருக்குது, வெளியே வந்து இருட்டு வேறு ஆயிடுச்சு. ஸோ சாம்பிஸ் வந்து இருக்கும். ஸோ விடிஞ்சிருச்சு அதை மட்டும் அப்படியே பார்த்துட்டு அப்புறமா வந்து நம்ம வந்து ஏதாச்சும் எடுக்க முடிஞ்சு அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே இங்கே ஏதாச்சும் இருக்கா, ஓகே அடியில் அந்த இது தாங்க இருக்குது. ஸோ அது எதுக்குன்னே தெரியல. ஓகே சவுண்டு வருது, வெளியே போனால் மாட்டிக்குவோமோ. ஓகே இதை வச்சு எதுவும் பண்ண முடியாது போல். ஸோ இது இருந்தால் மட்டும்தான் வந்து பண்ண முடியும், கிராஃப்டிங் டேபிள் இருந்தால் தான் வந்து பண்ண முடியும் போல். ஸோ கோல்டை வச்சு நான் வேறு கோல்டு ஆர்மரில் ஏதாச்சும் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ நக்கட் மட்டும்தான் வந்து பண்ண முடியுமாம்மா, அப்புறம் வந்து ப்ரெஷர் பிளேட்டா. ஸோ இதெல்லாம் தேவையில்லை, அதனால் வந்து நம்மளுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, இப்படி தான் வந்து போயாகணும். ஓகே ஸோ இந்த சுவிட்சு நம்ம எடுத்து எடுத்து வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், இருந்துட்டு போட்டுமா. ஸோ வேணும்னா வந்து செஞ்சுக்கலாம், இங்கே தானே பக்கத்தில் தான் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். ஓகே பேரட் வந்து உள்ளே வந்துருச்சுங்க. ஓகே இந்த டிஸ்பென்சர் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாமா, இங்கே ஒன்று இருக்கும் போல். ஸோ இந்த பக்கம் வந்து இது பண்ணும்போது வந்து ட்ரிகர் பண்ணி விட்டால் இங்கே வந்து அடிக்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஓகே நம்மளுக்கு நிறையா வந்து ஏரோ வந்து கிடச்சிருக்குது, நல்ல விஷயந்தான். ஸோ 6, 7, 13 வந்து கிடச்சிருக்குது. ஸோ இந்த டிஸ்பென்சர் வந்து எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சிட்டோம்னா எதுக்காச்சும் வந்து ஆகும், ஆனால் வந்து எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரியல. சரி அது அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு வந்து எதாச்சும் வந்து தூக்கி போட்டு இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகே எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன், ஓகே பார்த்தா தெரியுமே. ஓகே வந்துருச்சுங்க வந்துருச்சுங்க. ஸோ ஏதோ வந்து இடம் வந்து ஃப்ரீயாக இருக்குது அந்த இடத்துல வந்து நம்ம வச்சாச்சு. ஓகே ரெண்டு டிஸ்பென்சரி வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு மேலே எதுவும் இல்லை, அந்த சுவிட்சு மட்டும் தான் மிச்சம் இருக்குது, அது இருந்துட்டு போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க புதையில் வச்சுருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து இருந்துட்டு போகுது. யாராச்சும் வந்து பார்த்தாங்கன்னா ஓகே இன்னும் வந்து விடியவே இல்லையா, நம்ம போய் இங்கே தான் இருக்கணும். ஸோ கோயிலுக்கு மேலே வந்து ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு வந்து தெரியல.
நம்ம வந்து அவசரப்பட்டு போனோம் அப்படின்னா வந்து ஜாம்பிஸ் வந்து அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தூரம் கீழே இறங்கி வந்துட்டான், திருப்பி ஒரு கூட்டம் இது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. அதனால் வந்து நம்ம கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணியே வந்து போவோம். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இங்கே எடுக்கிறதுக்கு எதுவும் இல்லை, அந்த செஸ்ட்டி வந்து உடச்சுட்ருக்கோம், ஆனால் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஸோ இந்த கல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இது என்ன கல்னு தெரியல, மேலே போய் பார்த்து எடுத்துக்கலாம், வேறு எதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா வந்து தேவைப்பட்டால் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, இல்லை இருட்டாக தாங்க இருக்குது. ஓகே, இந்த வெளிச்சிருக்கனால உள்ளே வள்ளியோ ஜாம்பிஸ்லாம் அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, இது என்னது? ஓகே, செடியா? நான் கூட வந்து ஏதோ ஒன்று புதுசாக நிற்கிதுன்னு பார்த்தேங்க. ஓகே, மேலே வழி இருக்குது. ஓகே, ஆனால் மேலே வழி இருக்குது, ஆனால் எதுவும் இல்லைங்க இந்த இடத்துல. ஸோ சைட்லேருந்து பார்க்கலாம், மழை வேறு வருது போல். ஸோ அந்த சவுண்டு வெளி, ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு துளி கூட மழை வர்ற சவுண்டு வந்து கேட்கவே இல்லை. இந்த குகையை விட்டு வெளியே வரும்போது தான் வந்து கேட்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து அமைதியாக இருக்குது அந்த இடம். ஸோ ஓகே, இருட்டாக தான் இருக்குது, இன்னும் எவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணணும் தெரியலையே. ஸோ இந்த கல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாமா? ஸோ கல் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, கோபுல் ஸ்டோன்லேயே கொஞ்சம் கலரான மாதிரி இருக்குது. ஸோ என்னன்னு தெரியல. ஸோ இவனுக்கு ஜாம்பிஸ் வந்து உள்ளே வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அந்த வெளிச்சம் இருக்கிறதுனால வந்து வரமாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, மேலே ஏதாச்சும் இருக்கா? ஓகே, ஏறுறதுக்கு வழி எதுவும் இல்லை. ஸோ ஸ்டெப்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து ஏற முடியல. ஓகே, இதை எடுத்து வச்சா? ஓகே, இதுக்கு வந்து இது என்னென்னு வந்து பார்த்துடலாங்க, எதை தூக்கி போடலாம்? ஸோ தேவையில்லாததான் வந்து தூக்கி போடணும். ஓகே, ஸோ எடுத்தாச்சு. இது வந்து மாசி கோபுல் ஸ்டோனா என்னங்க பேர்? இது மாசிஸ் கோபுல் ஸ்டோன் வந்துருக்குது. ஓகே, இது எதுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கோபுல் ஸ்டோன்லேயே ஒரு வகையான கோபுல் ஸ்டோன் போல். நம்மளோட பேக் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெட்டை தூக்கிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா அழகாக வந்து இங்கே பெட்டை போட்டு படுத்துருக்கலாம். ஸோ விடிஞ்சக்கப்புறம் வந்து ஈஸியாக வந்து போயிருக்கலாம். ஸோ பெட்டு எடுத்துகிட்டு வராதனால என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றிகிட்டே இருக்க வேண்டியதான். இந்த ஜாம்பி சவுண்டில் வந்து நம்ம இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டந்தாங்க. ஸோ கீழே போயிட்டு இருக்கலாம், எந்த சவுண்டுமே இல்லாமல் இருக்குது. மேலே இருந்தால் தான் வந்து உள்ளே வந்துடுவானுங்கிற மாதிரியே இருக்குது. ஸோ ஓகே, எப்படி இதுக்குள்ளே வந்து வரமாட்டானுங்க? ஸோ கோ ஓகே, இதா நான் கூட எதோ உள்ளே வந்துருச்சுன்னு நினச்சேங்க. கடைசியில் பார்த்தா நம்ம பேரட்டு. ஸோ வந்ததுக்கு வந்து இந்த பேரட்டை டேம் பண்ணது தான் மிச்சம். ஸோ அது போக வந்து கோல்டு கிடச்சிது, அது வந்து நல்ல விஷயந்தான். ஸோ வேறு ஏதாச்சும் பேரட் வந்து போகிற வழியில் கிடைக்குதா அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம். ஓகே, சிட்டு கொடுத்தோம் அப்படின்னா உட்காந்துக்கு இங்கே. போகலாமா நம்ம? எவ்வளோ நேரங்க இப்படி இருக்கும்? ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுமோ? ஓகே ஓகே, விடிய போகுதுன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், ஸோ காலையில் டைம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஓடி போனோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து 100 அப்படிங்கிற பொசிஷன் போயிட்டோம்னாவே வில்லேஜுக்கு வந்து போயிடலாம். அப்புறமா வந்து நம்ம வீடு அங்கேருந்து பக்கம் தானே, அதனால பிரச்சனை இல்லை. இன்னப்பா இந்த பக்கம் தனியாக இருக்குது. சரி, ஆனால் பாண்டா தாங்க கை கெட்டினது வாய் கெட்டில அப்படிங்கிற மாதிரியே வந்து மிஸ் ஆயிடுச்சு. பேம்பு போய் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே எங்கேயோ வந்து ஓடி போயிடுச்சு, ஒரு இடத்துல நிற்க மாட்டேன்னு சொல்லி ஓடி போச்சு பார்த்திங்களா. சரி ஓகே, 200 ஓகே வந்தாச்சுங்க, கிட்டே வந்தாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். வந்தாச்சு, அவ்வளோதான், வில்லேஜ் வந்து கண்ணுக்கு தெரியுது. ஸோ வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ வீட்டில் கொண்டு போய் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து திருப்பி வந்து இந்த பாண்டாவை வந்து தேடுவோம். ஏன்னா வந்து இந்த கோல்டு இதெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னா என்னடாது, ஏதோ வந்து அடிக்குதுங்க, என்னன்னு தெரியல. ஸோ ஜாம்பிஸ் வந்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, இவனுங்களா? இது ஜாம்பிஸுங்க, சின்ன ஜாம்பிஸ். இதுங்க வந்துட்டெல்லாம் அடி வாங்க முடியாதுங்க, கண்ட்ரோல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இவனுங்களே பெரிய ஆளை கூட அடிச்சிடலாம் போல், இவனுங்களை அடிக்கவே முடியல. ஓகே, டக்கு டக்குன்னு ஓடி போயிடலாம். ஸோ நேராக வந்து வீட்டுக்கு போயிட்டு இந்த கோல்டை யூஸ் பண்ணி ஏதாச்சும் வந்து ஆர்மர் ஏதாச்சும் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்து செஞ்சிடலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ வில்லேஜுக்கு வந்து வந்து வந்தாச்சு, டைரெக்டாக வீட்டுக்கு போயிடலாம். நான் சேவ் தான் பண்ண முடியாது, அது வேணால் தெரிஞ்சு போச்சு. ஓகே, சைடில் போகிறோமா? ஸோ மறுபடியும் வந்து ஜங்கிளுக்குள்ளே போயிட போகிறோம் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் போனால் ஜங்கிள் தான் இருக்குது, அப்போ இந்த பக்கம் போகணும் நம்ம அந்த தேனி கூடு. ஸோ இதை வச்சு தாங்க கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த பக்கம் சுற்றி வர்றதுக்கு பதிலாக இப்படி வந்தால் அப்படின்னா வந்து இந்த தேனி தேன்கூடை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ அந்த தேன்கூடை வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்படியே வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, வீட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. ஸோ வீடு வந்து வெளியே தோற்றம் இப்படி தான் இருக்கிறது. ஸோ பார்த்துக்குங்க, நான் முன்னாடி வந்து அப்படியே காமிக்கலன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, இதுக்குள்ளே என்னென்ன வச்சிடலாம்? ஓகே, கோல்டு வந்து இங்கே வச்சிடலாமா? ஸோ இந்த ரெட்டு டஸ்ட்டு வந்து அப்படி இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேவ் பண்ண முடியுமா? ஓகே, இப்போதைக்கு வந்து சேவ் பண்ணியாச்சு.
ஓகே பார்ப்போம். ஓகே இது வந்து என்ன கிடைக்குது இதில்? ஓகே அயனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெல்மெட்டும் பூட்ஸும் வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம், ஆக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா வந்து ஓகே இது ஒன்று கிராஸ்போ வந்து செஞ்சு பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த சுவிட்சை வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்களா சைட்லேருந்து, அதை எடுத்துகிட்டு வந்ததில் வந்து இது யூஸ் ஆகுது. ஓகே ட்ரிகர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும் போட்டுக்கும். சரி கிராஸ்போ வந்து எடுத்துக்கலாம். ஏரோ வந்து எப்படி இது எப்படி யூஸ் பண்ணணும் தெரியல, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே ஸோ கோல்டு இது எல்லாத்துலேயும் வந்து எடுத்தாச்சு. இது என்னது? ஓகே ஸ்கிராப் ஃபோல்டிங்கா, இதை வச்சு என்ன பண்ணுறது? ஓகே மூங்கில் தோட்டம் மாதிரி ஏதோ பண்ணுற மாட்டுக்கும். ஸோ இதை ஒன்று வச்சுருக்காங்க. ஓ ஸோ இந்த கயிறெல்லாம் வச்சு வந்து உள்ளு வந்து ரெடி பண்ணலாமா? நல்ல விஷயந்தான். சரி ரைட்டு. ஓகே இப்போதைக்கு இது வேணாம். ஓகே இதெல்லாம் வெளியே கிடக்குது. ஓகே அயனுங்க. ஓகே கிடக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டுக்குள்ள தானே கிடக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு ஆக்ஸ் செஞ்சுருக்குறோம், அதே மாதிரி அயனில் வந்து ஒரு ஆக்ஸ் செஞ்சுருக்குறோம். இங்கே அந்த அயன் ஆக்ஸ் அந்த இருக்கா? ஸோ ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ஆக்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஒருவேளை எங்கேயாச்சும் போய் நம்ம வந்து கோல்டு இது மைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து ரெண்டு வந்து இருக்கட்டும் பேக்லேயே. ஓகே இப்போ டேரெக்டாக போய் அந்த பாண்டாவை வந்து பிடிச்சிட்டு வருவோம். ஓகே இந்த மழை வந்து விடலை. ஓகே ஸோ போகலான்னு நினைக்கிறேங்க. ஓகே ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம வந்து ஒரு பேரட்டை தூக்கிட்டு வந்தோம்ல, அதனால் தேர்ட் பர்சன் வியூவில் வந்து பார்த்தோம்னா பேரட் வந்து மேலே உட்காந்துருக்குது என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகே ஸோ தேர்ட் பர்சன் ஃப்ரண்ட்டில் கொடுத்தோம் அப்படின்னா ஓகே உட்காந்துருக்குதுங்க. ஸோ நம்மள்ட்ட இருக்கிற ஆர்மர் இது தான். ஸோ நம்ம ஆர்மர் வந்து செய்யலை, ஆக்ஸ் தான் வந்து செஞ்சுக்கணும். ஸோ மறுபடியும் வந்து கோல்டு கிடச்சிது அப்படின்னா வந்து ஆர்மர் இதெல்லாம் வந்து செஞ்சுக்கலாம். ஓகே சரி நம்ம அப்படியே வந்து ஃபஸ்ட் பர்சன் வீக் வந்து போயிட்டு அப்புறமா வந்து அந்த பாண்டாவை வந்து பிடிப்போம் ஃபஸ்ட்டு. ஏன்னா பாண்டாக்காக தாங்க ஒரு இதை வந்து கட்டி வச்சுருக்கிறேன். கடைசியில் வந்து பாண்டா வந்து மாட்டாமல் போயிடுச்சு. ஸோ முன்னாடி வந்து ஏதோ ஒரு லக்கில் வந்து அப்படியே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இருக்குமா அப்படின்னு வந்து தெரியலை, பார்ப்போம் எவ்வளோ தூரம் வந்து உள்ளே ஓடணும் அப்படின்னு வந்து தெரியல. சரி அப்படியே வந்து இப்போ ஓடிடலாம். ஸோ தேர்ட் பர்சன்லேருந்து ஃபஸ்ட் பர்சனுக்கு வந்து மாற்றிட்டேன். மழை வேறு வருது. ஸோ சீக்கிரமாக இருட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, போயிட்டு வந்துட முடியுமா? ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு வந்து. ஓகே ஸோ அந்த இடத்துலேருந்து நம்ம ஜங்கிளுக்குள்ளே வர்ற இடத்த வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே நம்ம வந்து பார்ப்போம் முன்னாடியே வந்து கிடச்சிது அப்படின்னா வந்து வசதியாக இருக்கும். எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஸோ பேம்பு வந்து 27 வந்து இருக்குது. எப்படியாச்சும் வந்து இன்றைக்கி வந்து அந்த பாண்டா வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து கூட்டிகிட்டு போயிடலாங்க. இந்த கரடி குட்டியை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் நாயிரு மாட்டுக்கும். ஸோ அப்பப்போ தான் ரீஸ்பென் ஆகி வருமா அப்படின்னு வந்து தெரியல. ஸோ அப்படி தான் நினைக்கிறேன், அப்பப்போ தான் ரீஸ்பென் ஆகி அங்கங்கே வரும்னு நினைக்கிறேன். ஓகே பேரட்டு கீழே இறங்கிருச்சா? ஓகே இது வந்து சாப்பாடு கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பாடு கொடுத்தா போதும்னு நினைக்கிறேங்க. அதுக்கு மேலே வந்து பேரட்டுக்கு வந்து சாப்பாடே கொடுக்க தேவையில்லை போல். ஸோ ஓகே குதிரை மட்டும்தான் பார்த்தோம் நம்ம வர வழியில் இப்போது. ஓகே பார்ப்போம் எங்கேயாச்சும் வந்து முன்னாடி இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே இவனா ஓடு 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 ஓடு. ஒருவேளை மழை வரனால தான் வந்து இவனுங்க வெளியே சுற்றிட்டு இருக்கானுங்களோ அப்படி தான் நினைக்கிறேன். ஒருவேளை வெயில் அடித்தா வந்து இவனுங்க வந்து எரிஞ்சு போயிடுவாங்க, மழை பெய்யறனால வந்து ஈஸியாக வந்து சுற்றிட்டு இருக்கானுங்க. ஓகே நம்ம வந்து கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் வந்து தேட ஆரம்பிப்போம். ஏன்னா வந்து வயிறு ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் வந்து ஹெல்த்து வந்து டக்குன்னு சீக்கிரம் ஏறுது. அதனால் வந்து ஓகே உனக்கு வேணுமா? ஓகே அது சாப்பிடாதாமா? சரி நம்ம வந்து அப்படியே வந்து போவோம். ஓகே இது இப்போ தேவையா அந்த வாத்தெல்லாம்? ஓகே வாத்து இல்லை கோழி இது, அது இப்போதைக்கு தேவையில்லை. சரி விடுங்க நம்ம தேடி வந்தது வந்து அந்த பாண்டா தான், எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிப்போம். ஓகே அப்படியே வந்து நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே எவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது. ஓகே போனோம் அப்படின்னா வந்து கீழே போனோம்னா மேலே ஏற முடியாது போல, அந்தளவுக்கு வந்து இருக்குது. சரி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து சுற்றுவோம். 260 வந்துட்டோம். ஸோ 280 வந்து இது. ஓகே இது என்னங்க, பூனைக்குட்டியா இல்லை வந்து புலிக்குட்டியா என்னென்னு தெரியல. ஸோ எதாக இருந்தாலும் எப்படி வந்து டேம் பண்ணணும் தெரியலையே. ஓகே நம்மளை பார்த்தா வந்து ஓடி ஓடி போகுது. ஓகே பூனைக்குட்டி மாதிரி தான் தெரியுது, கலரை பார்த்தா தான் வந்து என்னன்னு தெரியல. சரி 280க்கு வந்து வந்துச்சு, ஆனால் வந்து 500 போயிருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம டெம்பிளுக்கு வந்து மறுபடியும் வந்து போயிருப்போம். ஸோ 700 வந்து வந்தாச்சு, அதனால் வந்து கண்டுபிடிப்போம் எங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ எங்கேயும் முக்கால்வாசி காட்டை வந்து சுற்றிட்டு இருக்கிறோம், ஒரு பாண்டா கூட கண்ணில் பண்ண மாட்டேங்குது. ஒன்றே ஒன்று கண்டுபிடிச்சா போதுங்க, எப்படியாச்சும் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு
ஆனால் வந்து ஒன்று கூட கண்டுபிடிக்க முடியல. ஓகே, சுற்றி சுற்றி குழிதாங்க இருக்குது. விழுந்து அப்படின்னா வந்து ஏந்திரிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து பெரிய குழியாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து நம்ம போயிட்டே இருப்போம், எங்கேயாச்சும் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே வந்து ஒரு பாண்டாவை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம நேரம் மழை வரனால வந்து எல்லாம் உள்ளே போய் ஹைட் ஆகிடுச்சு என்னன்னு தெரியல, சொல்ல முடியாது, அப்படி கூட இருக்கலாம். ஸோ மழை வரனால வந்து ஓகே பேரட் தான் வந்துட்டு இருக்குது, வேறு எந்த பேரட்டும் வந்து கண்ணில் படல பார்த்தீங்களா, இது ஒன்று தான் வந்து இருக்குது. ஓகே இந்த பூனைக்குட்டி வந்து போகுது, ஓகே ஜங்கிள் இதோடு வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்குள்ளே தான் இப்போ எங்கேயாச்சும் இருக்கணுங்க. நானும் சுற்றுசும் சுற்றிட்டு இருக்கிறேன், ஆனால் வந்து கிடைக்கே மாட்டேங்குது. ஒரு பாண்டா குட்டியை வந்து தேடிக்கிட்டு வந்து ஓகே மழை நின்றுச்சா, இப்போயாச்சும் வந்து வெளியே வாங்க, மழை தான் விட்டுருச்சே, கொஞ்சம் வெளியே வாங்க, நான் வந்து ஈஸியாக வந்து உனக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன், ரொம்பலாம் கஷ்டப்படுத்த மாட்டேன், சரியா. என்னங்க கிடைக்க மாட்டேங்குது. ஓகே ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து இந்த ஜங்கலை தான் சுற்றி பார்த்துட்டுருக்குறோம். ஜங்கலை சுற்றி பார்க்குறதுக்கு வந்து இப்படி வந்துலாம் ஒரு சான்ஸ் கிடைக்குன்னு நான் நினச்சி பார்க்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல மாட்டேங்க. ஏன்னா வந்து இந்த பாண்டா வந்து அப்படி தேடிட்டு இருக்கிறோம். ஓகே கொஞ்சம் ஹைட் ஏறி பார்ப்போம். ஓகே இங்கேருந்து ஏதாச்சும் தெரியுமா என்னங்க இது? ஸோ மேலே இருக்கிறது தான் தெரியுது, கீழே ஏதாச்சும் நின்று தெரியாது போல். கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் தெரியும்னு நினச்சேன், ஆனால் எதுவும் தெரியலை. ஸோ சுற்றி காடாக தான் இருக்குது, அதுதான் தெரியுது. ஓகே நம்மளும் தேடுவோம். ஸோ முடிச்சளவுக்கு வந்து பார்ப்போம், அப்படி இல்லை அப்படின்னு வந்து டைரெக்டாக வந்து வீட்டுக்கு போயிடலாம். ஸோ நம்ம சுற்றின வரைக்கும் வந்து கிடைக்கலங்க, இதில் இவ்வளோ தண்ணி இருக்குது. ஓகே இது எதுவும் வேறு இடத்துக்கு வந்து வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ 400 வந்து வந்துட்டோம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கல, நானும் வந்து சுற்றிட்டே தான் இருக்கிறேன், இருட்டு வேறு ஆக போகுது. பேசாமல் வீட்டுக்கு போயிடலாமா, அதுதான் பெட்டர்னு நினைக்கிறேன். ஸோ டைரெக்டாக வந்து வீட்டுக்கு வந்து போயிடலாங்க. இதுக்கு மேலே வந்து இங்கே இருந்தோம் அப்படின்னா வந்து எப்படி இருந்தாலும் வந்து ஜாம்பிஸ் வந்து அடிச்சிடும், அதனால் வந்து ஓடிடுவோம். ஸோ இங்கே ஒரு இது வந்து இருக்குதுங்க, பேம்போ இருக்குது, இதை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து போயிடலாம். ஓகே இங்கே என்னது? ஓகே சைடில் இருக்குது, இங்கே இருக்குதுங்க, கண்டுபிடிச்சிட்டேங்க. ஓகே ஓகே ஃபீடு கொடுத்து டக்குன்னு சாப்பிட்டு சீக்கிரம், மணி ஆகுது பாரு, இருட்டாகிட்டே இருக்குது. அப்புறம் வந்து வீட்டுக்கு ரெண்டு பேருமே வந்து போக முடியாது, சீக்கிரமா. என்னங்க சாப்பிடாமல் நின்றுருக்குது, ஏ சீக்கிரம் சாப்பிடுப்பா. என்னங்க சாப்பிட மாதிரி நடக்கும்? ஓகே இவ்வளோ நேரம் கழிச்சு சாப்பிட்ற டே, என்னடா ஆள் நீ, டக்குன்னு வந்து சாப்பிட்டா தாண்டா நம்ம வந்து போக முடியும். ஓகே சவுண்டு வேறு வர ஆரம்பிக்குதுங்க. ஓகே யாராச்சும் வராங்களான்னு வந்து பார்த்துக்கோ, இந்த வந்துட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் வரானுங்க, சீக்கிரம் சாப்பிட்டுருச்சு அப்படின்னா வந்து கூட்டிகிட்டு போயிடலாம். ஏ சீக்கிரமா போகலாமா, இங்கே பா இங்கே பாரு, இங்கே இருக்குது பாரு, ஏ உனக்கு சாப்பாடு இங்கே இருக்குது பாரு, சீக்கிரமா. ஓகே இவனுக்கு வேறு வந்துட்டானுங்களே. ஓகே ஒருத்தன் தான் வரான், அடிச்சு விட்றலாம். ஓகே பேம்பு வச்சு அடிச்சு போட்டுடலாம், போடா போடா போடா. ஓகே அவன் வரத்துக்குள்ளே வந்து டக்குனு வந்து போகணுங்க, ரெண்டு பேரும் வந்தாலும் சமாளிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே பின்னாடி லைனாக வர ஆரம்பிச்சிடும். ஓகே இவன்ட்ட வந்து இது வேறு இருக்குதுங்க. ஓகே ஸ்வாடு வந்துருக்கா, ஸ்வாடா இல்லை என்னது அது? ஸோ அந்த என்ஹான்ஸ்டா அந்த போர்ஷனில் ஏதோ ஒன்று வச்சுருக்கிறவன். சரி நம்ம வந்து ஓடுவோம், இந்த பாண்டா வந்து வருமானு தெரியல, கடைசியில் வந்து வராமல் போச்சு பார்த்தீங்கன்னா. நம்ம பாண்டா வந்து கண்டுபிடிக்க முடியலேன்னு பார்த்தா கண்டுபிடிச்சி வந்து இருட்டில் வந்து இந்த ஜாம்பிஸ்னால் வந்து ஓட வேண்டியதாக போயிடுச்சு. சரி எப்படியும் வந்து ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்கு வந்து போவோம். ஐயோ என் கூட இவ்வளோ பெரிய பழத்தை வச்சுருக்கீங்க, டக்கு டக்குனு ஓடு 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 ஓடு. ஓகே பின்னாடி வரானுங்களா? வந்துட்டு தான் இருக்கிறானுங்க. சரி நான் வந்து அந்த ஏரோ வந்து செஞ்சோம், அதை எப்படி யூஸ் பண்ணுவேன் தெரியல. இவன் வேற சுற்றி சுற்றி நிற்கிறானே, டக்குன்னு ஓடுறான் ஓடுறான் ஓடுறான். ஸோ 200 வந்து இருக்கிறோம், இந்த வந்து 100 மட்டும் இது பண்ணால் போதும். ஸோ இந்த இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்? ஓகே அட்டாக் பண்ண முடியுமா? ஓகே இது வேறு பேம்பு வச்சு பண்ணுறான் பார்த்தீங்களா, சூப்பர். அவசரத்தில் வந்து என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ இருட்டாக இருட்டாக நம்ம டக்குன்னு வந்து போகணும், வில்லேஜுக்குள்ளே வந்து போயிட்டு அப்படின்னா வந்து நம்ம சேஃபு. ஸோ முன்னாடியே வந்து போயிட்டு அப்படின்னா வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஓகே ஏதோ ஒரு வில்லேஜில் போய் வந்து பெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்பைடர் வேறு வருதா, ஓடுறா 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 ஓடுறா. ஓகே இங்கே வந்தாச்சு, 190 வந்து வந்தாச்சு, ஆனால் வந்து 700 இருக்கிற கரெக்டாக தான் இருக்கிறமா தெரியல. சரி பரவாயில்ல, இந்த கொஞ்சம் தூரம் போனோம்னா தெரிஞ்சிடும். ஸோ 150 140 அந்த மாதிரி இதுக்கு வந்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தேனியெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ பக்கத்தில் தான் வந்துட்டோமா? என்னாச்சு, என்ன சவுண்டுங்க இது, என்னது, எதுனால ஸ்லோவானு தெரியல, அவன் பாட்டு ஸ்லோவாகி போகிறான். ஓகே வந்துட்டோமா வில்லேஜ் பக்கத்தில், வந்துட்டோமா வந்துட்டோமா. ஓகே குதிரை தான் நிற்கிது, என்னங்க போயிட்டே இருக்குது.
ஸோ கரெக்டாக தான் போகிறமானும் தெரியல, வில்லேஜை வேறு காணுங்க, அந்த லைட் எரியும். ஸோ கலங்கரை விற்க மாதிரி ஒரு லைட் ஒன்று எரிஞ்சிட்ருக்குமே, எங்கே அது? ஓகே இதுதான் வந்துட்டுருக்குது, சரி அடிச்சு விட்றலாம். ஓகே இது வேறு, ஐயோ மேலே மாட்டிக்கிட்டோம், என்னடா இது? ஸோ கரெக்டாக வந்து சந்துக்குள்ளே மாட்டிக்கும் போது தான் வந்து வந்து இது ஆகணுமா? சரி டக்குன்னு வந்து ஓடி வருவோம், எங்கேயோ வேறு எங்கேயோ வந்துட்ட போல். இல்லை 80 வந்துட்டோம், இன்னும் வந்து வரல. ஓகே வேறு இடத்துக்கு வந்து வந்துட்டோம், இதுக்கு மேலே போனோம்னா வந்து கீழே தான் விடுவோம். ஸோ சைடில் வந்து அப்படியே வந்து போவோம். ஸோ 800 வந்து வந்துட்டோம், ஸோ கம்மி பண்ணி போகணும், உள்ளே போய் போகணுமே. ஓடுறா 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 டக்குன்னு ஓடுறான். ஓகே இங்கே ஒரு தேனி கூடி இருக்குது, இதை பார்த்து போக முடியுமா? ஓகே ஆனால் இது இல்லை. ஸோ இவன் வேறு அம்பு விட்றான், வேறு சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க. ரைட்டு வேறு எங்கேயோ வந்துட்டோம், அது வேறு நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ சுற்றி சுற்றி இந்த இடத்துல தான் இருக்கிறோம், தப்பான இடத்துக்கு வந்து மார்க் பண்ணி வந்துட்டோம். ஸோ ஃபுல்லாக வந்து இதுதாங்க இருக்குது. ஸோ தண்ணிக்குள்ளே இறங்கி போயிடலாமா? அதுதான் பெட்டர். இது எப்படிங்க யூஸ் பண்ணுறது இந்த கிராஸ்போவை, அதை மட்டும் சொல்லுங்கள். ஸோ ஏற வந்து நம்மள்ட்ட இருக்குது, ஆனால் ஏன் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு தெரியல, அது வேறு ஏதாச்சும் வந்து க்ரியேட் பண்ணி பண்ணுமா அப்படின்னு வந்து சொல்லுங்கள். அப்படியே பார்க்குறவங்க வந்து மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே வந்துட்டோமா வீட்டுக்கு? ஏதோ ஒரு இடத்துல சுற்றிட்டுருக்குறோம், அது வேணால் தெரிஞ்சு வச்சு. ஸோ ஒய் ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 900 வந்து போய்ட்டு நம்ம வந்து 600 வரணும், அப்போ தான் வந்து நம்ம இடத்துக்கு வந்து போக முடியும். இது என்ன நம்ம போய் மைனஸில் போனோம், கம்மியாகுன்னு பார்த்தா வந்து அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குது. ஓகே மறுபடியும் பாருங்கள் அதிகமாக தான் ஆகுது. ஓகே இப்போ கம்மியாகுது. ஓகே இது ஏதாச்சும் ஒரு வழியில் மேலே ஏறி போனோம்னு வந்து தெரிஞ்சு. ஓகே இப்போ வேறு நிற்கிறான்ட்டே, நில்லுடா நீ வேறு, நானே வழி தெரியாமல் காட்டுக்குள்ளே வந்து மாட்டிகிட்டு இருந்துக்கிறேன், இவன் ஒருத்தன். ஓகே எப்படியாச்சும் வந்து போயிருந்தீங்க, எப்படியாச்சும் வந்து வில்லேஜுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா வந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே வழி இல்லை, இருக்கிற எல்லா வழியிலும் போயிட்டு இருக்கிறோம், கரெக்டான போகிறோமா தப்பாக போகிறோமான்னு தெரியல, ஆனால் வந்து போயிட்டே இருக்கிறோம். ஓகே இது வேறு அதிகமாகுது கம்மியாகுதே? ஸோ கரெக்டான இதில் தான் வந்து போயிட்டுருக்கோமா? அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒய் ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாகுது, ஆனால் வந்து எக்ஸ் வந்து கம்மியாகிட்டு இருக்குது. ஓகே அதுவும் அதிகமாகுதா? ஓகே கோல்டு ஆர்மர் போட்டு ஒருத்தன் வராங்க, ஹெல்மெட்டும் ஆர்மரும், அவனை அடித்தான் அப்படின்னா வந்து நம்மளுக்கு நல்ல இது. ஓகே ஸோ வேறு எங்கேயோ வந்துட்டோம், இந்த பக்கம் ஒருத்தர் வேறு நிற்கிறானே, எங்கேயாச்சும் ஹைட் ஆகிறதுக்கு இடத்த ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுங்க, பேசாமல் வந்து குழி தோண்டி உள்ளே போயிடலாமா? அதான் நினைக்கிறேன். ஓகே ஸோ ஸ்வாட் எடுத்து வச்சுக்குவோம், வாடா 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 வாடா. ஐயோ இவன் வேறு வரானே, இவன் வந்தானா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே இங்கே வந்து குழிக்குள்ள வர வந்துட்டோமா, சூப்பர். ஓகே மாட்டினாங்க நல்லா. ஓகே எங்கேயாச்சும் போய் ஹைட் ஆகும் ஃபஸ்ட்டு. ஸோ வேறு வழி இல்லை, போய்க்குவோம். என்ன வரானுங்களா? ஓ அவனுக்குள்ளே சண்டை போடுறாங்க, ஜாம்பிஸும் அந்த வில்லு விட்றான் பார்த்தீங்களா, அவனும் வந்து சண்டை போட்டுருக்குறானுங்க, யார் ஜெயிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியலையே. சரி பார்ப்போம், இங்கே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பக்கம் தான் ஒரே ஒருத்தர் நினைக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து இங்கேருந்தே அப்படியே வந்து வேடிக்கை பார்ப்போம் யார் வந்து ஜெயிக்கிறாங்க அப்படின்னு. ஓகே அந்த ஜாம்பி தான் அடி வாங்கிட்டு இருக்குது, அவன் வில்லு விட்டு வந்து அடையே எங்கடா இருந்து வர நீயே, ஏன்னா அந்த நேரத்தில் இருந்தேன், எவ்வளோ இவ்வளோ ஸ்பீடாக அவன் வந்துடல. சரி ஃபஸ்ட்டு வந்து ஓடுவோம், இந்த பக்கம் வழி இல்லை இருக்குதா, நான் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த பக்கம் போயிருந்தால் மட்டும்தான் வந்து அந்த மாதிரி என்ன பண்ணானு. ஐயோ என்னால் சுற்றி சுற்றி நிற்கிறீங்க, என்னங்க ஜாம்பி இது அந்த க்ரீப்பராக இருக்கிறானுங்க. ஓகே சரி சாப்பிட்லான்னு பார்த்தா வை எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா வந்து டக்குனு பிளட்டே வந்து ஏறிடும், கொஞ்சம் வெயிட் பண்ணி போவோம். அதான் வந்து யார் வரலையே. ஓகே இவன் வேறு வரானே, இவன் தான் வரான். அப்போ வந்து அந்த கோல்டன் ஆர்மர் போட்டவன் வந்து ஜாம்பி வந்து நாக் அவுட் ஆகிட்டான். ஓகே அப்போ அந்த ஆர்மரு, ஓகே க்ரீப்பர் வந்து வெடிச்சு விட்ருச்சுங்க, க்ரீப்பர் வந்து வெடிச்சு விட்ருக்குது. சரி ரைட்டு கொடுங்க, ஆனால் அவன் மட்டும் எப்படி தப்பிச்சான் அந்த எலும்பு கூடு, ஸ்கெலிட்டான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டான். சரி நம்ம வந்து ஓடுவோம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெளியே போகிறதுக்கான வழியை வந்து கண்டுபிடிப்போம். ஸோ க்ளைனான ஓகே சுற்றி வந்துட்டானுங்க, சுற்றி உடச்சிட்டானுங்க முக்கால்வாசி. இந்த அங்கே ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஹெல்மெட் மட்டும் போட்டுருக்கானோ, நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே முடிச்சது கதை. சரி ரைட்டு, என்னங்க இவ்வளோ இருட்டாக இருக்குது, ஏ எங்கே கொண்டு வந்து விட்ருக்குது, என்னங்க ரீஸ்பெண்ட் பாயிண்ட் எங்கேயோ கொண்டு வந்து விட்ருச்சு. ஓகே அதே -1 16 போட்டிருக்குதே, நம்ம வந்து 60 70 போகணுமே, எங்கேயோ கீழே அது அண்டர் கிரவுண்டில் கொண்டு வந்து விட்ருக்குதுங்க. இதை வச்சு நான் என்ன பண்ணுறது,
ஆனால் போங்கப்பா, இப்படி இருந்தா இப்படி. ஸோ சேட், எங்கேயோ கொண்டு வந்து விட்டுருச்சுங்க. எதுக்கு இந்த அண்டர் கிரவுண்ட் வந்து சேவ் பாயிண்ட் வந்து வந்துச்சு திடீர்னு? ஓகே ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து நிறைய வந்து சுற்றி பார்த்தேன், கடைசியில் வந்து மேலே வரதுக்கு வழியே இல்லை, ரொம்ப டீப்பாக வந்து கொண்டு போய் விட்டுருச்சு போல். அதனால் வந்து மேலே வந்து வர முடியல. எப்படி வந்து ரீஸ்பேன் பாயிண்ட் வந்து அப்படி செட் ஆச்சு அப்படின்னு வந்து தெரியல கைஸ். ஸோ கடைசியில் வந்து எப்படி வருது அப்படின்னு தெரியாமல் வந்து நம்ம டெலிபோர்ட் யூஸ் பண்ணி தான் வந்து வந்தேன். அது வந்து கோஆர்டினேட் வந்து தப்பாக கொடுத்து ஜங்குளுக்குள்ளே வந்து மறுபடியும் வந்து போயிட்டேன். ஸோ வர வழியில் வந்து பாண்டாவும் வந்து பார்த்தேன், ஆனால் வந்து கூட்டிகிட்டு வர முடியல. அது வந்து இருட்டில் தான் வந்து வந்துச்சு. ஓகே, இவனுக்கு வர வழி நிற்கிறானுங்களா? ஸோ அதனால் வந்து அது கூட்டிகிட்டு வர முடியல. சரி, எப்படியோ ஒன்று வீட்டுக்கு வந்தால் போதும்ப்பா அப்படின்னு சொல்லி போட்டு வீட்டுக்கு வந்து ஓடி வந்துட்டேங்க. ஸோ இப்போ வந்து ரெஸ்ட் எடுத்துட்டனால வந்து இப்போ வந்து விடிஞ்சிருச்சு. ஸோ முன்னாடி இருக்கிற ரெண்டு பேர்த்த மட்டும் அடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, க்ரீப்பர் வேறு அங்கே நிற்கிறானே. ஸோ ஓகே, வரட்டு விடுங்க, இங்கே வந்து அட்டாக் பண்ணிடலாம். வாங்கடா வாங்கடா. ஓகே, இது வேறு மாதிரிச்சா? சரி விடுங்க. ஸோ இதை வச்சு அடித்தாவே போகுது இவனுங்களெல்லாம். ஓகே, முடிஞ்சது கதை. ஓகே கேஸ், அவ்வளோதான். நம்ம வந்து பாண்டா வந்து கடைசி வரைக்கும் வந்து கூட்டிகிட்டு வர முடியல. அப்புறம் சொல்ல மாதிரிட்டு இந்த பேரட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொன்று வந்து வர வழியில் வந்து வந்துச்சு. ஸோ அதனால அதையும் வந்து டேம்ப் பண்ணி வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ தேர்ட் பர்சன் வீல் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே, என்ன சவுண்டு இது? க்ரீப்பர் இது வந்து வெடிச்சிட்டானா தெரியலையே. நான் வந்து பேரட்டை வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஆமாங்க, சே எப்படி நம்மளை பார்த்துட்டு வந்தானே தெரியலையே. இப்போ அந்த தேர்ட் பர்சன் வியூ கொடுத்து வந்து அந்த பேரட்டை வந்து மேலே உட்காந்துருக்குமோ இல்லையானு வந்து பார்க்க முடியல. ரெண்டு பேரட்டு ஃபஸ்ட்டு இருக்குதான்னு வந்து பார்க்கணுங்க. ஓகே, ஒன்று இருக்குது இங்கே. ஓகே, இன்னும் ஒன்று எங்கே இருக்குது? ஓகே, இங்கே ரெக்கை மாதிரி இருக்குதே. ஒரு வேளை வந்து அதோடய ரெக்கை தானே அது? இந்த க்ரீப்பர்னால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேரட்டை வந்து நம்ம இழந்துட்டோம். சரி ஓகே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மைனிங் பண்ண பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து கோல்டு கிடச்சிது. அந்த கோல்டை யூஸ் பண்ணி தான் வந்து ஹெல்மெட்டு பூட்ஸு வந்து ரெடி பண்ணேன். ஓகே கேஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து வேறொரு வீடியோவை சந்திக்கலாம். பாய் கேஸ்.